How old are you? 36. 36? Hmm. Yes. I think we have a bit of a problem here, Mrs. Tamil-Selvam. You definitely are aware of the age bar we have for this job, and it's 35. But I am just 36. Of course, but once the rule is set, it's really not flexible. Yes. My husband and daughter are going to Ireland. If I do not get a job there, I cannot go, because we cannot afford in my husband's salary. We do understand your situation, Mrs. Tamil-Selvam, and we do empathize. But that's pretty much the only thing we can do. We are truly sorry. Roger calling. VVIP. Route number 1 alert. Yes. President convoy. Rajmohan is moving. Traffic party alert and route clearance. Sir. Vasanthi Tamil Chelvan. Get the details, sir. Ama sir. Avanga revenue department la UD clerk-a vela paakranga. Avanga husband Mr. Tamil Chelvan. Chennai Vanan nilayathila program executive-a irukkaru. Vasanthi Tamil Chelvan sambandhapatta full details-ayum 24 mani nerathila collect pannunga. Personal, professional, ellame venum. Sir, ivula details-ayum eppadi sir indha short notes-la eduka mudiyum? Ella source-um use pannunga. Namma team-um IB-um parallel-a investigate panna. Idhu or periya vishayame illa. Nariya time irukku. Yes sir. Ethana edathila dhaan divert pannuvanga? Hey! Sir, Tamil Chelvan. 908-000-7400. Yaar adu? Avanga husband, sir. Unmaiya solla pona enakku idellam anagarigama theriyudhu. Sir, ivlo short notice la complete information gather pannona vera valiyilla sir. Technology use panni dhaan avanum. Technology is not always good. கையை நிட்டுனா ஆட்டோ மட்டும்தான் நிற்கும். ஃபஸ்ட்டு நிற்காதாமணி. ஸ்டாப்பிங் இஸ் சார். சார், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மைல்டு ஃப்ராக்சர். பையன் கொஞ்சம் பயந்துருக்கான், அவ்வளோதான். தேங்க் காட். பையனோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். என்னாச்சு தமிழ்? ஒரு ஸ்கூல் பையன் காரில் வந்து அடிபட்டுட்டான். ஆ, அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் இல்லை. சார் மேலே இருந்து தப்பு இல்லைங்க. பையன் வந்து குறுக்க வந்துட்டான். அவங்க அப்பா ஒரு ரிப்போர்ட்னு தெரியும். இன்னும் ஃபேர் போடல. இன்சூரன்ஸ் ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்குல்ல? இருக்கு. அது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லை. 336-37 சின்ன கேஸ் தான். ஃபைனை கட்டிடலாம், கவலைப்படாத. என்ன யோசிக்கிற? நான் ஜாப் விஷயமா அயர்லாந்து போகிற மாதிரி இருக்கு. 2 வருஷம் போராடி இப்போதான் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இன்னும் 2 நாளில் வீசா இன்டர்வியூ இருக்கு. இந்த நேரத்தில் போய் போலீஸு கேஸ் அது இதுன்னு சொல்லி என் வீசாக்கு பிரச்சனை ஆயிடும் மூர்த்தி. இல்லை, அந்த பையனோட அப்பா பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஏதாவது பிரச்சனை ஆயிருமோனு பார்க்குறேன். எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். உங்கள் வீட்டில் வேற யார்ட்டே அது லைசன்ஸ் இருக்கா? வைஃப் கிட்ட இருக்கு. அவங்க அவங்க கூட அயர்லாந்து வராங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. டிபெண்ட் விசாவில் கூட்டிகிட்டு போக இப்போ என்னால் முடியாது. நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா, இந்த ஆள் தானே தம்பி அடிச்சது. அந்த பையனோட அப்பா பயில் பண்ணுறாங்க. நான் அதை ரிப்போர்ட்டர். ஆமாம், உன் ஒய்ஃப் கிட்ட லைசன்ஸ் இருக்குல்ல? நான் ஜவுளி கடை ஓனர் கிட்ட வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எனக்கே போன உடனே சாண்ட்விச் தான். என்னாச்சு? இந்தியா பிரசன்ட் வந்திருக்காரு. எப்போ வந்தாரு? அவர் உனக்கு போன் பண்ணலையா? பேப்பர் படிக்கணும், டிவிலெல்லாம் கூட சொன்னாங்க.
ஓ, அதா எல்லா இடமும் டிராஃபிக்கா? அம்மா, நேத்து அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல உன் பக்கத்துல நின்னது யாரு? உன் சித்தப்பாவா? நான் திமுரா. அது என் ஹஸ்பண்ட். ஓ. நீங்க இன்டர்வியூக்கு போறதுனா லீவ் போட்டு போறோம். உங்க சௌரியத்துக்கு வந்து கையெழுத்து போட இது சட்டசபை இல்ல. சாரி சார். எல்லா இடமும் பயங்கர டிராஃபிக். ரோட் பிளாக் ஆயிடுச்சு சார். மெட்ரோ ப்ராஜெக்ட் முடிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். வேணா 2 வருஷத்துக்கு லீவ் எடுத்துங்க. அது கூட பரவாயில்ல. தங்க பெண் எழுத வேண்டிய சர்டிபிகேட்ல தங்க பெண் எழுதி ஆணா பெண்ணாக்குறீங்க, பெண்ணா ஆணாக்குறீங்க. அந்தால காலையில வந்து கதறிட்டு போறான். ஒரு ஃபைல கூட ஒழுங்கா பாக்குறது இல்ல. எல்லா ஃபைலையும் தூக்கி உங்க டேபிள் மேல வச்சிட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கறீங்க. There is a limit for everything. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தரே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தல நரைக்கிற வயசுல கூட பொறுப்பா இல்லடா எப்படி? இதுக்கு அப்புறம் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுனா definitely I will take action. Excuse me sir. May I come in? நீங்க போலாம். Yes. சரானி அதோ. வசந்தி. இந்த பார்மா, நீமே இந்த ஆஃப் ஹவர் 1 ஹவர் பெர்மிஷன் கேட்டு வராத. கையெழுத்து போட்டு வெளில போனதும் அந்த ராணி உள்ள போனா அப்பவே தெரியும் ஏதோ போட்டு கொடுக்கதான் போயிருக்கான. சத்தியத்துல டிகிரி வாங்கி சின்சியாரிட்டியில பிஹெச்டி பண்ணிட்டு வந்தவளாச்சே. இவளுக்காக நான் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவ தூங்குறத போட்டு விடுறேன் பாரு. பண்ணுறேன். ஆ, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் அவளும் போடுவா. இந்த நாள் இனிய நாள். நான் டிவியில் என்ன கர்மமோ. இன்டர்வியூ போனால் அதுவும் போட்டுக்குச்சு. இங்கே வந்தால் எல்லாம் பிரச்சனை தான். இன்னைக்கு சீக்கிரமாக ஸ்கூல் விட்டுடும். வரியாமான்னு மித்திலா கேட்டா. கண்டிப்பாக வரேன். என்ன இனிமே எங்கே போகிறது? எனக்கு ஆஃபீஸ் பியூன்லேருந்து இந்தியன் பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாருமே பிரச்சனை தான். மேடம், காலையில இருந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம், வயசானவர். பார்த்து அனுப்புங்க. இந்த நாள் உனக்கு இனிய நாள் தான். பிரச்சனை வேற பேர்ல வந்திருக்கு. சீக்கிரம் பார்த்து அனுப்பிவிடு. சொல்லுங்கய்யா. என் மக கல்யாணத்துக்கு மூவாலூர் ராமாமிருதம் அம்மாள் திருமண திட்டத்தில் திருமண உதவி திட்டத்தின் கீழே பண உதவி கேட்டு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தேன். 1 மாசம் ஆச்சு, எதுவும் கைக்கு வந்து சேரலை. இன்னும் அது தாசில்தார் டேபிள்ல தான் இருக்கு, ஏன் கைக்கு வரல? போன வாரம் வரும்போதும் இதையே தான் சொன்னீங்க. நான் மாத்தி சொல்லலையே. இன்னும் 2 நாள் வந்துடும். நீங்க புதன்கிழமை வாங்க. சந்தோஷம், வர. உங்க பேரை மறந்துட்டேன். ஜெயச்சந்திரன். ஓ, அரிச்சந்திரன் இல்லல்ல. நீங்க இப்பதானே இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க? நான் 14 வருஷமா இங்க குப்பை கொட்டுறேன். இது டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்கொயரி. ப்ளீஸ் கீப் இட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே, தேங்க் யூ. சார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பேசுகிறேன். வசந்தி சம்பந்தப்பட்ட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆமாம் சார், பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்னும் 2 ஹவர்ஸில் கிடச்சிடும் சார். தேங்க் யூ சார். ஏன் இங்கே வர சொன்னேன்? இங்கே ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போவே சொன்னால் வசந்தி த்ரில் ஆகிடுவேன். டுடே இஸ் த பிக் டே. வா. இத பாருமா. இனிமே கண்ணுக்கு மை மட்டும் இல்ல, வசந்தி கண்ணாடியும் போடணும். படி. ஹாய் மிதிலா. ஹாய். ஹாய் ஆண்டி. வாங்கடா, அந்த லாஸ்ட் டேபிள் அப்ப உட்காரு. ஜார்ட் அந்த அங்கிள் பன். நான் ஆண்டிங்கறோம். என் கிளாஸ்மேட். 35 பிளஸ்னா எங்களுக்கு ஆண்டி தாமா.
35 plus gents எல்லாம் அங்கிள் நான் கூப்பிடுறீங்க 35 plusனா அங்கிள்னு இல்ல ஹாய் கூட சொல்ல மாட்டோம் சும்மாமா என்னடி இது ப்ரோஷர் நம்ம ஐர்லாந்து போறோம்னு சாந்தி மேம் எனக்காக வரவழைச்சு கொடுத்தாங்க நம்ம தங்க போற கார்க்ல ரெண்டு லீடிங் ஸ்கூல்ஸ் இருக்கான் எது டக் ஷாப்ஸ் நம்ம ஊர் கேன்டீன் மாதிரி மாசத்துல ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸே நடத்துறாங்க அதுல வர ப்ராஃபிட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுத்துட்றாங்க ஸோ அங்கே எனக்கு பாக்கெட் மணி தேவையில்லை அது மட்டும் இல்லை வசந்தி எனக்கு செலவு பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி கொடுத்துருவேன் இதை பாருமா ஹைஸ்கூல் லெவலே தேர் ஆஃபரிங் த்ரீ ஸ்ட்ரீம்ஸ் அதில் முக்கியமாக நம்ம எல்லாரும் ஒன்றும் அயர்லாந்து போவோமான்னு எனக்கு தெரியல எனக்கு இனிமேல் வேறு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நடக்கும் அது எப்போ வரும்னு தெரியல இன்டர்வியூவில் எனக்கு வயசு அதிகமாக இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மேடம் எக்ஸ்கியூஸ் மீ இத பேக் பண்ணி கொடுங்க சார் இன்கமிங் கால் கிரிஜா ஸ்ரீனிவாசன் ஹலோ ஹே many more happy returns of the day thank you கிரிஜா sorry வசந்தி ஆஃபீஸ்ல சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு தான் பர்த்டே வா காட் பிளஸ் 16th பிறந்தவங்க பெரும்பாலும் சோம்பேறியா தான் சார் இருப்பாங்க அப்படியா ஆமா சார் எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே சாரி சார் many more happy returns ஹாப்பி பர்த்டே சார் thank you get back to work இப்படி ஒரு பர்த்டே வராமலே இருந்திருக்கலாம் மொத்த வாழ்நாளே மோசமான நாள் இன்னைக்குதான் சரி அதை விடு இன்டர்வியூல ஏதோ ஒரு கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணலன்னு சொன்னல ஆமா அதுக்கு என்ன அதெல்லாம் பொய்யே உனக்கு ஏஜ் அதிகமானதால இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த ராணி ஆபீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அவ பாத்ரூம்ல வழிக்க விழுவா முன்புல ரெண்டு உடையும் பாரு இன்டர்வியூ போர்டில் அவ கசன் யாரோ இருக்கானா உனக்கு 40 வயசு முடிஞ்சிட்டதால நீ இனிமேல் அயர்லாந்துக்கே போக முடியாதுன்னு அவன் சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்கா யாரு இப்படி 40 வயசு அவளுக்கு தான் 40 வயசு 40 இல்ல 47 பியூட்டி பார்லருக்குலாம் போய் 10 வயசு குறைச்சிருக்கா ஹலோ 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 வசந்தி ஹலோ வெளியே தெரியலனாலும் உள்ளுக்குள்ள நிறைய சில்வர் ஹேர்ஸ் இருக்கு இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி இவ்வளவு நேரம் வந்தது அதான் எனக்கும் புரியல ஃபுட்டு டென்ஷன் இதை மாதிரி நிறைய காரணம் இருக்கு ஹேர் கலரிங் பண்ணி ஃபேஷியலும் பண்ணிக்கிட்டீங்கன்னா 10 வயசு காணாம போயிடும் வாடி ராசாத்தி புதுசா எலசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா தக்காளியா அது என் வீட்டு மாடியிலே இருக்கு நீ சில்லறை மட்டும் கொடு மொட்டை மாடியில தக்காளி வரும் கத்திரிக்காய் வரும் பீன்ஸ் கேரட் எல்லாம் ஊட்டி கொடைக்கால் தாக்கா கிடைக்கும் வெள்ளி வேலை வீச்சடிஞ்சு தங்கம் தலை கேறிடுச்சு பணம் காணாத போக நகை காணாத போக அக்கா உங்களுக்கு வயசா கிடாம போயிருச்சுக்கா வயசா கிடாம போயிடுச்சு என்னது தாங்க முடியல கொசுக்கடி இப்படி அடசலா இருந்தா கொசு வரத்தானே செய்யும் ஏன் எல்லாம் காஞ்சி கிடக்குது கவனிக்காம விட்ட நேரம் இல்லை சார் மூடு இருந்தால் மித்தில தண்ணி ஊற்றுவா இப்போ அவளும் விட்டுட்டான் கொஞ்சம் கவனிச்சா வீட்டுக்கு காய்கறி கிடைக்கும்ல மேலே கொஞ்சம் வேலை இருக்கு சார் பார்க்கணும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அனுப்பட்டுமா சரிம்மா அப்புறம் பேசலாம் நீ கிளம்பு என்னோட
குழந்தை அவனோடதான் தெரிஞ்சிருச்சா? லக்ஷ்மி சொல்லிட்டாளா? லக்ஷ்மி பத்மினி கிட்ட சொல்றதே அவன் பக்கத்து ரூமில இருந்து கேட்டுட்டான். அப்புறம் ஆனா அவன் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. கொஞ்சம் வால்யூம் குறைங்க, நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கேட்டா போதும். இந்த வீட்ல படிக்க கூட முடியாது. ச்சே, ஸ்கூல் விட்டு வரும்போது பேக தூக்கி அங்க போட்டா செருப்ப கட்டி காலால ஏத்தினா என்னடின்னு கேட்ட ஓம் வேலை பண்ணு சொல்லிட்டு போறா. இப்படியே போனா நாளைக்கு உன்ன தைல தப்பா பேசுவாங்க. ஐயோ, இது என்ன? நான் கிட்ட போய் பேசிட்டு வரேன். எனக்கு 36 வயசு ஆகுது, ஆனா அதோட என் குத்தம் இல்ல. காலச்சக்கரம் காலச்சக்கரம் ஒண்ணு இருக்கு, ஆனா அதை சுத்துறது நான் இல்ல. நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுனால என் வயசு கம்மியாவாது. 36 வயசுல நான் ஒண்ணு உனக்கு அம்மா ஆகல, 23 வயசுல நான் அம்மா ஆயிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன், இப்பதான் அப்பாவும் பொண்ணும் அயர்லாண்டு அயர்லாண்டு குதிக்கிறீங்க. போன வருஷமே இந்த அயர்லாண்டை கண்டுபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது இல்ல? உனக்கு இதெல்லாம் புரியாது, விட்டுருமா? எதுக்கடி கத்துற? பின்ன உனக்கு ஒரு கனவு இருந்தா தானே அடுத்தவங்களோட கனவு கலையறதோட வழி தெரியும். 13 வயசுல என்னடி கனவு? எங்க காலத்துல ஏதோ ஒன்னு ரெண்டு பிஞ்சில பழுக்கும், இப்ப மொத்தமா இன்டர்நெட்ல பழுத்துருது. என்னோட காலேஜ் ஆட்டோகிராஃப் புக்ல டோன்ட் ஃபர்கெட் மீ வென் யூ கான்கர் தி வேர்ல்ட் எழுதினது யார் தெரியுமா? பிரிட்டானியா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் சூசன் டேவிட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னும் இருக்காங்க. உன்னை விட மெடலும் சர்டிபிகேட்டும் நிறைய வாங்கியிருக்கேன். பாக்குறியா? நான் அதை 500 வாட்டி பார்த்துருக்கேன். இனிமே ஆயுத பூஜைக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் எடுத்தா போதும். உன் கனவை நினைவாக்கணும்னு தானே நான் என் கனவை தொலைச்சேன்? ஓ, எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ். எந்த அம்மாவும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணதே இல்லை. சாதிக்கிறவங்க எப்படியும் சாதிப்பாங்க. நீ சோம்பேறியா இருந்துட்டு பழைய என் தலையில வைக்கிறியா? நான் எதையும் உன் தலையில வைக்கல. நீ கனவு கண்ட அளவுக்கு உன்னை சுதந்திரமா தான் வளர்த்துருக்கேன். எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. எல்லாரும் பொம்பளை பிள்ளைய இங்க பாக்காத அங்க நிக்காதன்னு பொத்தி பொத்தி தான் வளர்த்தாங்க. அப்ப எல்லாமே அப்படிதான். உன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட இப்படி பேசியிருந்தேன்னா ஒரு கட்டு விளக்கு மாற மொத்தமா பிஞ்சிருக்கும். அம்மா பிளீஸ், உன்கிட்ட பேசிட்டு இருந்தா ஐ பிகம் ஓல்ட், கிளவி ஆகி போயிடுவேன். எனக்கு ப்ராஜெக்ட் வொர்க் இருக்கு, முடிக்கணும். வீடு ஏதோ கோவத்துல பேசிருப்பா. அப்புறம் உன் பொண்ணு இந்த மாதிரி தானே இருப்பா? என் பொண்ணு இல்ல, அது என் மாமியார். நல்ல டேஸ்டா இருக்கு, நீ கொஞ்சம் சாப்பிடு. என்ன புது பழக்கம், நான் சூப்பர் கேக் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுறது நம்ம வீட்டு மொட்டை மாடியில காய்ச்சது. இந்த சாலடுக்கு 20,000 ரூபாயா? என்னங்க, என் முடிய பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. என்னாச்சு பாக்கலையா? நல்லா இருக்கு. சும்மா இல்ல இல்ல, நல்லா இருக்கு. வயலட்டா? ரெட் கோல்ட். இப்பளுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிமூவ் பண்றதுக்கு அங்கேயே ஒரு ரிமூவர் வாங்கினேன். தேங்க்ஸ், சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு மித்திலா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன், போய் கலக்குறேன். கலக்கு கலக்கு. இன்டர்வியூல செலக்ட் ஆலன்னு என் மேல கோவம் இல்லையே. இன்னைக்கு 34 கோடி சம்பளம் வாங்குற ஓப்ரா வின்ஃப்ரே கூட 5 முறை இன்டர்வியூல தோத்தவங்க தான். அத்தாடி, 34 கோடியா? யார் இது? அது காட்டாங்குளத்தூர்ல ஒரு லேடி. பரவாயில்ல, நம்ம ஒரு பொண்ணு. இனிமே அயர்லாந்து போக முடியுமான்னு தெரியல. ஏன், என்னாச்சு? இல்லை, காலையில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஒரு ஸ்கூல் பையன் நம்ம காரில் வந்து அடிபட்டுட்டான். ஐயோ, ஒன்றும் ஆகலையே. இல்லை, டென்ஷன் ஒன்றும் இல்லை. நான் உடனே அவனை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டி சரி பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? கேஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு. அது நம்ம விசா ப்ராசஸிங்கை பாதிக்கும். விசாக்காக எத்தனை வருஷம் போராடி அது கைக்கு வர நேரத்தில் கேஸ்னா அரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் வராது இல்ல? இல்ல, இன்சூரன்ஸ் இருக்கு, ஒரு பிரச்சனையும் வராது. விசா மேட்டர்ல எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அப்பா கிட்ட லைசன்ஸ் இருந்தா அவர் தான் ஓட்டினாருன்னு அதை வாங்கி கொடுத்துடலாம். எல்லாருக்கும் நல்ல காலம் வரணும் தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். லக்குனா கடைசி வரைக்கும் என்னன்னு கூட தெரியாத போல இருக்கே. நான் ஓட்டினேன்னு சொன்னா? சே சே, என் லைசன்ஸ் அதுக்காக யூஸ் ஆகட்டுமே.
அதை நான் வாங்கினதோட சரி, எனக்கு எந்த யூஸும் இல்லை. உங்க சந்தோஷம் எனக்கு போதும். நீங்க விசா மேட்டர் பிரச்சனை இல்லாம பாருங்க. ஓகே, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோ மூர்த்தி, நான் தமிழ். நம்ம பேசுன மாதிரி பண்ணிக்கலாம். வசந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவளுக்கு வேற பிரச்சனை வராத மாதிரி பாத்துக்க. சரி, குட் நைட். ஏன் எங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. யார் ஃபோனில்? ஆஃபீஸ் கொலிக் பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்க. ஹாப்பி. வாங்க சாப்பிடலாம். ஆகாசவாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் குறித்தும் மக்களிடம் விழிப்புணர்வுக்காக சென்னையில் நடைபெறவிருக்கும் மராத்தான் ஓட்டம் சம்பந்தமாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் குறித்துமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இனி தொடர்வது மாநில செய்திகள். சார், டி நகர் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களை கேட்டாங்க, காண்டாக்ட் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. வணக்கம், சென்னை வானொலி நிலையம். சொல்லுங்க சார். ஹலோ, நான் தமிழ் செல்வன் பேசுறேன். ஸ்டேஷன் வந்து கால் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். சரி. குட் ஈவினிங் சார். சவுத் உஸ்மான் ரோட்லேருந்து போக் ரோடு வரைக்கும் டிராஃபிக் ஜாமா இருக்கு, மட்டும் கிளியர் பண்ணுங்க. கரெக்டாக 4 மணிக்கு பிரசிடென்ட் ராஜ்பவனுக்கு வர்றாரு. ஓவர். எழுதிட்டியா? சைன் பண்ண முடிஞ்சது சார். ஸ்டீஃபன் சார் பார்க்கணும். சார் என்ன? வணக்கம் சார், நான் தமிழ் செல்வன். சீக்கிரம் போய ஓகே, வாயே பார்த்துட்டு இருக்க, வாயில் என்ன வடையா சொல்கிறாங்க. நான் தமிழ் செல்வன். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தானே? அது யார்? என்னோட வைஃப். இது யார்? நான் தான் சார். அடையாளம் தெரியுதா? ஃபோட்டோ லைசன்ஸும் பாவட தவணையில் இருக்கும்போது எடுத்தது. காலாவதே 2 வருஷம் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனப்போ சார் எங்கே இருந்தார்? நான் வண்டியில் தான் சார் இருந்தேன். வீட்டில் சமையல் பண்ணுறது யார்? நான் தான் சார். ஹவுஸ் ஒய்ஃபா? இல்லை சார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க்கும் பண்ணுறீங்க, காரும் ஓட்டுறீங்க, சமையல் பண்ணுறீங்களா? அப்போ சார் என்ன தான் பண்ணுறாரு? சார், நான் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணுறேன் சார். இன்ஸ்பெக்டர் ராமூர்த்தியோட ஃப்ரெண்டா? அந்த ரிப்போர்ட்டர் இங்கே எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. இந்த பாருங்கம்மா, இது கேஸ் ஆகிடுச்சு, ஆர்டிஐ கிரைமு. இந்த குற்றத்துக்கு 3 வருஷம் கம்பெனின்னு சட்டம் சொல்லுது. இனிமேல் பத்திரிக்கை, டிவி, கோர்ட்டு எல்லாம் உங்கள் பின்னாலே வரும். நீங்களும் உங்கள் பங்குக்கு ரேடியோவில் ஒரு வாட்டி நியூஸ் வாசிச்சுருங்க. ஸ்டீஃபன் சார். வணக்கம் சார். வெங்கட் நாராயண ரோட்ல டிராபிக் ஜாம் இருக்கு சார். 2 வண்டி நோ பார்க்கிங்ல எடுத்துருக்காங்க சார். ரெக்கவரி வேன் போயிருக்கு. முதல்ல நீங்க அங்க போங்க ஸ்டீஃபன். எஸ் சார். எனக்கு தெரியாதே. உனக்கு என்னதான் தெரியும்? உன் பேரை சொன்ன, அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ பிரச்சனை அது இல்லை மூர்த்தி, என் வைஃபோட லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆமாம், பிரச்சனை தான். பேசாமல் ஒரு வக்கீலை வச்சு மூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பர்த்டேட்டா? யாருக்கு தெரியும்? மேடத்தோட ஜாதகத்தில் ஒரு டேட்டு, ஸ்கூலில் ஒரு டேட்டு, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் ஒன்றுன்னு. அவங்க எப்போ பிறந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ ஹேர் கலரிங் பண்ணி +2க்கு போகிறாங்க. இல்லை மூர்த்தி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் டூரிஸ்டாக கூட எங்கேயும் போக முடியாது. அயர்லேண்ட் போகிற எண்ணத்தை நான் விட்டுட்டேன். எனக்கு தெரியாதுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான். போக கூடாது. நீ பொங்கி போடுறத தின்னுட்டு டெய்லியும் முகத்தை பார்த்துட்டு இங்கேயே இருக்கணும், சந்தோஷம் தானே? இத்தனை வருஷத்துல நீங்க சொல்லி நான் எதை வேணாம்னு சொல்லியிருக்கேன், எதை முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்,
அயர்லாந்து போலாம் நீங்க சொன்னப்போ வயசான அத்தையும் மாமாவையும் தனியா விட்டுட்டு வர்றது நல்லா இருக்காது, நீங்க மட்டும் போங்கன்னு நான் தானே சொன்னேன். நீங்க இப்படி பேசலாமா? நம்ம நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ராணி புடவையோட ஓம் புடவை காஸ்ட்லியா இருக்கணும், ஆபீஸ் முடிஞ்ச உடனே கிரிஜாவோட பாபஜி சாப்பிடணும், இதெல்லாம் நீ ரசிச்சு ரசிச்சு சொல்லும் போது நான் சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்கல? இல்ல உன்னால என்ன எனக்கு பிடிக்கல? நல்ல வாழ்க்கைக்கு வேற அர்த்தம் இருக்கு. காலையில 7 மணிக்கு அவதவதியா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு, மத்தியான சாப்பாட்டை காலையில பொங்கி டப்பாக்குள்ள அடைச்சுக்கிட்டு, ராத்திரியில 4 சப்பாத்தியோட 1 நாள் முழுக்க கழிச்சுட்டு, வாரத்துல வர 1 ஞாயிற்றுக்கிழமைக்காக வாழ்நாள் முழுக்க நான் சாவணுமா? எனக்கு நல்ல ஏரியால ஒரு வீடு வேணும், நல்ல அட்மாஸ்பியர்ல நம்ம குழந்தை வளரணும், அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் நல்லா இருக்கணும், எல்லார் வைஃபும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் சரியில்லைன்னா மாடுலேஷன் நல்லா இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதை கரெக்ட் பண்றாங்க, ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லையே. அரசியல் இல்லை, ஸ்போர்ட்ஸ் இல்லை, இலக்கியம் இல்லை. நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், லேட்டானா 4 மெசேஜ் 7 ஃபோன். எதுக்காக? வெங்காய விலை ஏறிடுச்சு, தக்காளி விலை குறைஞ்சிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு, இவ்வளவுதான் என் வாழ்க்கையே. இதெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து 14 வருஷம் கழிச்சு சொல்றீங்க? ஏன் சந்தோஷத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணேன்? அத்தையும் மாமாவையும் நல்லா பாத்துக்கணுங்கிற கடமை எனக்கு இருக்கு. நேத்து என்ன சமைச்சோம், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் தான். பட்ஜெட்குள்ள குடும்பம் நடத்துறவங்களுக்கு வெங்காயம் தக்காளி விலை முக்கியம் தான். ஒரு மிளகா கூட போட்டா, கொஞ்சம் உப்பு கரைச்சா தட்டு பறக்குதுல. அப்புறம் வேலைக்கு ஆள் வைக்கணுங்கிறியா? வேணாம், ஹோட்டல் இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், இனிமே நீ சமைக்க வேணாம். என்ன பேசுறீங்க? எனக்கும் ஆசை இருக்கு, கனவு இருக்கு. கனவா? என்ன உங்க கனவு? கண்ண மூடி தூங்கினா எல்லாருக்கும் கனவு வரும், அது இல்ல உணர்வுகளோட கண்ண மூடி எதிர்காலத்தை பாக்குற விஷன். அந்த கனவு காணணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும், அதெல்லாம் இந்த மூஞ்சிக்கு வராது. எடுத்து தொலைடி. ஹலோ. ஆமா. என்ன? எப்போ? சரி, கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறாங்க, காலையில 10 மணிக்கு வர சொல்றாங்க. நீ போயிட்டு வா, என்னால வர முடியாது, வேற வேலை இருக்கு. ஏன்பா ஏன் இவ்வளவு லேட்டு? என்னாச்சு? எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா, நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, அத்தைக்கு தலைவலின்னு உள்ள படுத்துருக்கா, டேபிள்ல சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கா, நேரத்துக்கு சாப்பிடுங்க. சரி மாமா. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியாது, இப்பவே பயமா இருக்கு. நீங்களும் வாங்க ப்ளீஸ். சாப்பிடலையா? இங்க என்ன பண்றீங்க? ஏதாவது பிரச்சனையாடா? அது ஆக்சிடென்ட் கேஸ்க்காக கமிஷனர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. தனியா போறதுக்கு பயமா இருக்கு மாமா. தனியா ஏன் போற? சார் எங்க போறாரு? அவ என்ன குழந்தையா, கைய பிடிச்சிட்டே போறதுக்கு. அவ போயிட்டு வருவா. அப்பா நீங்க போங்க. டேய், போறது கல்யாண மண்டபத்துக்கு இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தப்பு பண்ணது நீ, இவ இல்ல, நான் வரேன். வாமா. அது எனக்கு தெரியாதா? அப்பா ப்ளீஸ் போங்க. ஏய், என்னடா மனசாட்சி எல்லாம் பேசுற? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுடாவ. அதான் பிரச்சனை, அவளுக்கு இல்லாதான் பிரச்சனை, எனக்கு எல்லாரும் இருக்கிறதா பிரச்சனை. ஏய் அப்பா ப்ளீஸ், இது என் பர்சனல் மேட்டர், நீங்க தள்ளிடாதீங்க, உள்ள போங்க. கமிஷனர் சார் பார்க்கணும். நீங்க யாரு? வசந்தி தமிழ் செல்வன். ஓ, அங்க வெயிட் பண்ணு. நாளை மறுநாள் உங்க ப்ரோக்ராம் என்ன?
வர்க்கிங் டே சார், ஆஃபீஸ் போகணும். வேற வேற ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போக வேணாம். டோன்ட் வரி, லீவ் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். மிதிலா உங்க பொண்ணா? ஆமாம் சார். ரெண்டு நாளைக்கு முன்னால் ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட மிதிலா ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த கேள்வியை கற்றுக் கொடுத்தது யாருன்னு மிதிலா கிட்ட கேட்டிருக்கார். எங்கள் அம்மான்னு சொல்லியிருக்கா. அவர் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக ஸ்பெஷல் கெஸ்டாக நேரடியாக அழைச்சிருக்காரு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நாளை மறுநாள் காலையில் 8 மணிக்கு தாஜ் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டோட பிரசிடென்ட் உங்களை சந்திக்கிறார். அதுக்கான அழைப்பை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock அஃபிஷியல் வெஹிக்கிள்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாளைக்கு நைட்டே நீங்கள் தாஜ் ஹோட்டலில் தங்க வேண்டியிருக்கும். உங்கள் துணைக்கு வேணால் வீட்டிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் பிரசிடென்ட்டோட மீட்டிங் உங்களோட மட்டும்தான். ஸோ பி ரெடி பை 4 o'clock டுமாரோ. சார், ஆக்சிடென்ட் கேஸ் சம்மந்தமாக நாளைக்கு 5 மணிக்கு டிநகர் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அந்த கேஸை பற்றி தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தட் கேஸ் வில் பி செட்டில் டவுன் கம்ப்ளீட்லி. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தட். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். யூ ஆர் அண்டர் அவர் ப்ரொடெக்ஷன் பிகாஸ் ஃப்ரம் திஸ் மூமெண்ட் யூ ஆர் எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நல்லா கேட்டியா, பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒன்றும் கிடையாதே. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட பார்க்கணும்னா கமிஷனர் சொல்லுவாரு. சரியான கூறு கட்டவ. அப்ப பிரசிடென்ட் கிட்ட நீங்க கேட்க சொல்லியா? அவ ஸ்கூலுக்கு பிரசிடென்ட் வர்றதே எனக்கு தெரியாது. இல்ல, நீ மிதிலாவுக்கு ஏதாவது வீடு கதை சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது அப்படியே அவர்கிட்ட கேட்டிருப்பான். மனுஷர் திணறி போயிருப்பாரு. யாரு, இந்தியன் பிரசிடென்டா? ஒன்ன எப்படியும் இந்த மேட்டர் லீக் ஆக போகுது. டிவி பத்திரிக்கைன்னு இந்த தெருவே பரபரப்பு ஆயிடும் பாருங்க. பேட்டியும் போது நானும் கூட இருக்கிறாவில்ல. நீ எதுக்கு? 40 வருஷமா டிவியே தானே பாத்துட்டு இருக்கேன். நான் இப்ப டிவியில வரதான். பேட்டியை கொடுக்கூடாதுன்னு கமிஷனர் சொல்லிருக்காரு. அப்படியே கொடுத்தாலும் அவன் என்ன கேட்டான்னு எனக்கு தெரியாதே. ஆமா, ஸ்கூல் விட்டு வர்ற நேரம் தான். மிதிலா வரட்டும். இதுதான் ஜனாதிபதி மாளிகை, அவர் இருக்கிற இடம். சொந்த வீடா வாடகை வீடா? கவர்மெண்ட் வீடு, வாடகை கிடையாது. அது எப்படி? கவர்மெண்ட் கோட்டேஷன்னா கொஞ்சமாவது வாடகை இருக்கும் இல்ல? ஹலோ, உங்க கையால டீ சாப்பிடணும் போல் இருக்கு. உள்ள போய் போட்டு வாங்க, போங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது டூர் போனப்போ ஜனாதிபதி மாளிகையை தூரத்துல இருந்து பாத்திருக்கேன். ஆனா உள்ள அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதான் ஜனாதிபதியே உன்னை பார்க்க வர்றாரு. ஆமா, உன் கூட யார் வரா? நான் போல, அவர் தனியா உட்காந்து டிஃபன் சாப்பிட வேண்டியதுதான். நீங்க போலனா அவர் கருப்பு போன படி அனுப்பிடுவாரு. உன்னையும் டீ போட்டு உள்ள அனுப்பணுமா? சும்மா ஏதாவது. இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து தவற விட்டுறாதம்மா. ஆனா அந்த கேள்வி, அது மாடி பிரசிடென்ட் கிட்ட நீ என்ன கேள்வி கேட்ட? என்னன்னு சொல்ல மிதி, பிரசிடென்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏற்பாடு பண்ற என்ன கேட்டேன்னு சொல்லுடி. 13 வயசாவது, தலைப்பினிக்க தெரியல, யூனிஃபார்ம் அயன் பண்ண தெரியல, அம்மாக்குமான் வருவேல்ல,
அயன் பாக்ஸ் மூஞ்சில தேக்கற வா. நீ ஏன் வயித்துல பிறந்தனோ ஒரு கேள்வி இருக்கு. நான் எழுதி கொடுத்த கேள்வியை தானே நீ பிரசிடென்ட் கிட்ட கேட்ட? The role of radio in building our nation. அது ஸ்கூல்லே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ. எங்க வச்சேன் தெரியலையே.